கிளிநொச்சி கொண்டு செல்லப்பட்டது. ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் உள்ள இராணுவம் திலீபன் மாமாவின் உடலை எடுத்து எதுவும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் உடல் தமிழ் மக்களுடன் தமிழிலே தமிழீழ விடுதலை புலிகளுடனும் 14 ஆண்டுகள் வன்னி ஒன்றாயிருந்தார். பின்பு 2009 ஆம் ஆண்டு சித்திரை மாதக்கடைசி பகுதியில் முள்ளிவாய்க்காலுக்கும் மாத்தரனுக்கும் இடையில் உள்ள புலிகளால் அமைக்கப்பட்ட இறுதி மாவீர துயிலுள்ளும் சகல மரியாதைகளுடனும் திலீபன் மாமாவின் உடல் இறந்த 22 ஆண்டுகளுக்கு பின் மண்ணில் விதைக்கப்பட்டது. இவர் இறந்தும்